ஹலோ காய்ஸ், ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்பவே மாட்டோம், அது நமக்கு நடக்கிற வரைக்கும் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எனக்கும் நடந்தது, என்னால் இப்போ வரைக்கும் அதை நம்பாமல் இருக்க முடியல. அப்படிப்பட்ட என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட், இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியாத மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என் மண்டேக்குள்ளே இப்போ வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் தான் ஓடிட்டுருக்கு. இது நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, நான் இப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறேன். என்னென்னா அது இலுமினாட்டி தான். அது இந்த இலுமினாட்டி கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் சும்மா 1 மந்த்துக்கு முன்னாடி சும்மா மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா நான் ஏதாவது மொபைல் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆப்பில் இருந்து சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது என்ன ஆப்னா, அது ஒரு ரெண்டு ஆப் என்னென்னா ஸ்மூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இந்த ஆப் வந்து சிங்கிங் பாடுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என் ஃபோன்லேயே இருந்துச்சு, பட் நான் எதுவுமே பாடல. பட் இருந்தாலும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது. அந்த ஸ்மூல் ஆப்பில் இருந்தால் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வந்துச்சு. அது என்ன மெசேஜ்னா, அந்த மெசேஜ் தான் இலுமினாட்டி கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ், ஒரே ஒரு மெசேஜ் தான். அது என்ன மெசேஜ், இலுமினாட்டினா யார், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Don't skip until then. Okay, let's start. இலுமினாட்டினா யாரு, நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்றதெல்லாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலுமினாட்டியை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆடம்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான். May 1, 1776 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஜெர்மனியில் உள்ள பவரியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான் இந்த இலுமினாட்டி என்ற அமைப்பு. இந்த ஆடமோட சேர்த்து 1776 ஒரு 5 பேரால் அமைக்கப்பட்டது தான் இந்த இலுமினாட்டின்ற ஒரு அமைப்பு. அவங்களோட ஒரிஜினல் நேம்லாம் அவங்க மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. வெய்சப்பட், அஜாக்ஸ், ஹகர்டன், டைபீரியஸ், இராஸ்மஸ் என்ற டூப்ளிகேட் நேம்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1785 ஜெர்மனி அரசால இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்டது, இலுமினாட்டின்ற இயக்கம் ஒடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குரூப் மீட்டிங்கிறத தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1798 ரிலீஸ் ஆன ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்பிரசின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் தான் இலுமினாட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்துச்சு. அவங்க எத்தனை பேர், அவங்க எப்படி தனியாக வாழ்கிறாங்க, அவங்க எதனால் இப்படி இருக்காங்க, இப்படிலாம் இலுமினாட்டி பற்றி போட்டிருந்ததால மக்கள் நிறைய பேர் இலுமினாட்டி பற்றி நம்ப ஆரம்பித்தாங்க. இலுமினாட்டி பற்றி புகழ் உலகம் எங்கும் பரவியது. அதுக்கப்புறம் இந்த இலுமினாட்டி என்ன தான் மீனிங்னு பார்த்தீங்கன்னா, வந்து லத்தீன் லாங்குவேஜில் என்லைட்டன் அப்படின்னா அறிவொளி, நாலேஜ் அப்படின்றதான் மீனிங். அதுக்கான மீனிங் இவங்களோட வேலை என்னென்னா, எல்லா மக்களையும் இவங்களோட இலுமினாட்டி இயக்கத்தில் ஜாயின் பண்ண வைக்கிறது தான். அப்படி தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் வந்து ஒரு ஃபார்ம் தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுற ஃபார்ம் தான். பாஸ் பண்ணி கூட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தெளிவாக பாரு. இதில் என்ன தெல்ல தெளிவாக போட்டுருந்துச்சுன்னா, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆக்குபேஷன், என்ன தொழில் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் அவங்களோட சிம்பிள்ஸ்லாம் போட்டுருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெசேஜ் தான் எனக்கு ஸ்மூல் ஆப்னு சொல்லிட்டு அதில் வந்த ஒரு மெசேஜ். அதில் பாருங்களேன், வெல்கம் டு பிரதர்ஹுட் சொசைட்டின்னு போட்டிருக்கு. அந்த கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 2 மில்லியன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களா பெனிஃபிட்டாக. அப்புறம் வந்து நீங்கள் கைண்ட்லி ரிப்ளை எஸ் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், கிராண்ட் மாஸ்டர் நம்பர் போட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னால் இதை நம்பாமல் இருக்கவும் முடியலன்னு நம்பவும் முடியலை. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாக இலுமினாட்டி பற்றி வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சது. இந்த 2 மில்லியன் சொல்லியிருந்தால அது நம்ம ஊர் நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா, 14 கோடி. அதாவது இலுமினாட்டியில் நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 14 கோடி தருவாங்களாம். அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இலுமினாட்டிஸ் பற்றிலாம், எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த மெசேஜை நான் அவங்களுக்கே ஃபார்வர்ட் பண்ணேன். அந்த நம்பர் சொல்லியிருந்தாலே அது கிராண்ட் மாஸ்டர் நம்பர் போட்டுச்சு. அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணி இவங்க அனுப்புனதை அனுப்புனேன். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு, என்னை நீ ஃபாதர் தான் கூப்பிடணும். நானும் ஓகே ஃபாதர்னு சொல்லிவிட்டு, அவரும் ஓகே சன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட நேம் ஆலம்னு சொன்னார், அதை அப்படியே சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருக்கணும், பக்கத்தில் உள்ள அனாதையிலத்துக்கு நீ ஒவ்வொரு வருஷமும் ஹெல்ப் பண்ணணும், இந்த சொசைட்டிக்காக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயத்தை அனுப்புனார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்ம் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபார்ம் இதுலேயும் அனுப்புனார். பேர், நம்பர், ஆக்குபேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொன்னார். நம்பர்லாம் கேட்டார், எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு. இதனால் நான் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு அப்ளிகேஷனில் கலெக்ட் பண்ணுவேன். அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நான் பார்த்தோன்னே அதில் ஒரு மெசேஜ்லாம் இருந்துச்சு. அதில் தான் மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன், அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த மெசேஜை கொஞ்சம் படிங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா இதுலேயும் வந்து அந்த நம்பர் போட்டு கிராண்ட் மாஸ்டர் கால் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கும்போது இதே மாதிரி தான் இலுமினாட்டிஸ் பற்றிலாம் நிறைய போட்டிருந்துச்சு. திருப்பி அந்த ஆப்லேயும் நான் போய் பார்த்தேன், அதே மாதிரி தான் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே அமெரிக்கன் நம்பர் அண்ட் இங்கிலாந்து நம்பரில் தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஆப்லலாம் மெசேஜில் போட்டுருதை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகி, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் குரூப் ஒன்று, காலேஜ் குரூப் இருக்குது, அதில் நான் மெசேஜ் பண்ணேன்.
டே பசங்களா இல்லுமினாட்டிஸ் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கடா அன்ட்டு எவனுமே ரிப்ளை பண்ணல, அவ்வளோவா அவனுக்கு ஒன்றுமே தெரியல. இதனால் என்ன பண்ண சரின்ட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னேன். அவங்க ஒன்று ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆடியோ மட்டும் தான் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீ வீடியோ தான் பண்ணி ஆகணும்னாங்க. நான் ஒரு வீடியோ மாதிரி போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நான் உனக்கு கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் மெசேஜே காணும். இவங்களோட வேலை என்னென்னா எல்லா மக்களையும் இல்லுமினாட்டியாக மாற்றுறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா ஒரு ரிப்ளே பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு நானும் அப்படியே கொஞ்ச நாள் இருந்தேன். சரி ரிப்ளே வரும், இல்லை யாராவது நம்மக்கிட்ட விளாட்றாங்களான்னு நினச்சேன். பட் அந்த மாதிரியும் இல்லை, பெரிய பெரிய மெசேஜாக வருது, இல்லுமினாட்டி சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, அமெரிக்கா நம்பர் வேறு, இன்ஸ்டாகிராம்னு அப்புறம் ஒரு சில ஆப்லலாம் இதை பற்றிலாம் போட்டிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இல்லுமினாட்டியாக மாற்றுறதா இவங்களோட வேலை. அதுக்கு தான் உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருந்தாலும் மக்களை இவங்க பிடிச்சி அவங்களுக்கு ஆசையை துண்டி அவங்களை இல்லுமினாட்டியாக மாற்றுறாங்கன்றது ஒரு விஷயம் எனக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுது. ஃபைனலி அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண மெசேஜ் என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் தான் அது. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ இன்னும் 2 டேஸில் போட்டுடுறேன். ஓகே, see you shortly guys.